கேமராவை வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை வந்து நாய்ஸ் கேன்சலிங்கில் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ நான் மேக் பண்ணி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் வெளியே எடுக்கணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். நான் வந்து அந்த வீடியோ எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நான் வெளியே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ கஷ்டப்படுவேன். இப்போ நம்ம கிட்ட கோப்ரோ இருந்துச்சுன்னா டக்கு ப்ராசஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். பட் இன்ஸ்டா 360னால என்ன பண்ணும், இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணணுமா, நெக்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும், வீடியோவை கரெக்டான ஃபோக்கஸில் வச்சு வீடியோ ட்ராக் பண்ணணும். வீடியோ ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அவுட்புட் எடுத்து அதை எடிட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் ஆப்பில் போட்டு நாய்ஸ் கேன்சலிங் கிளியர் பண்ணி நம்ம வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வாரியர்ஸ்க்காக சூப்பரான ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கோப்ரோ 8 வாங்கியிருக்காங்க. ஏன்டா கோப்ரோ 10 வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு கோப்ரோ 8 போதும். கோப்ரோ 8 நம்ம இப்போதைக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சேனல் கொஞ்சம் வளர வளர உங்கள் வாரியர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ஸோ வாரியர்ஸ்க்காக கண்டிப்பாக நான் கோப்ரோ 10 நான் கண்டிப்பாக இங்கே அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ கோப்ரோ 8 இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். வீடியோவில் தெரியுதா உங்களுக்கு கிளியராக? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000 கிட்ட வந்துருச்சுங்க. நம்ம ஏன் வந்து கோப்ரோ 10 வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ 10 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ கோப்ரோ 10 வாங்கணும், நெக்ஸ்ட் வந்து மைக் அடாப்டர், ஸோ அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போகும். அதனால இப்போதைக்கு வந்து நம்ம கோப்ரோ 8 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கோப்ரோ 8 வாங்கிட்டேன். ஸோ இந்த கோப்ரோ 8 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30,000 வந்துச்சுங்க. ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதாங்க கோப்ரோ 8 வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு இது போதும். ஸோ கோப்ரோ 8 வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ 8 வாங்கினா கண்டிப்பாக அதுக்கு பேட்டரி வாங்கணும்ல, பேட்டரி சார்ஜர் வாங்கணும்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5,000 வந்துச்சுங்க. ஸோ பேட்டரி ப்ளஸ் பேட்டரி சார்ஜர் ரெண்டுமே சேர்த்து இது ஒரு 5,000 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் வேணும். ஏன்னா கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக மைக் அடாப்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. ஸோ அதனால் வந்து மைக் அடாப்டரும் வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ மைக் அடாப்டர் இது பார்த்தீங்கன்னா 4,500, இது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிட்ட வந்துச்சு. நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா இது ஒரு 30,000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ லடாக் சைடில் வந்து இவ்வளோ செலவாகிட்டு இருக்குங்க. ஸோ கோப்ரோ வாங்கியிருக்கோம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவ் வாங்கியிருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வாங்கியிருக்கோம். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வாரியர்ஸ். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பட்ஜெட்டாக தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் வேறு வழியில் இல்லை, நம்ம வாரியர்ஸ்க்காக வந்து கண்டிப்பாக நான் வீடியோ அவுட்புட் வந்து கிளியராக தானே கொடுத்தாகணும். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா 4,000 வாரியர்ஸ் இருக்கீங்க, சந்தோஷமாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக. அதே மாதிரி ஞாபகமாக வெள்ளைக்கான தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. ஸோ வெள்ளைக்கான தட்டி விட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் சூப்பராக வருங்க. நம்ம அதான் கோப்ரோ வாங்கிட்டோம்ல, ஸோ இதுக்கப்புறம் வந்து வேற லெவலில் வரும் நம்ம வீடியோஸ்லாம். நம்ம வீடியோஸ் எல்லாருமே பாருங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. எப்பயுமே லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கம்மி பண்ணாதீங்க, எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டையும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரைட்ல வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் கிட்டோ அவரோட பைக் வந்து சீஸ் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிட்ட இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சுங்க. நாங்கள் இப்போ பஞ்சாப்ல தான் இருக்கோம், 10 கிட்ட ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. நம்ம க்ரீன் கிட்ட பைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ ரெடி ஆகிட்டா நம்ம சீக்கிரமாகவே ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடலாம். இன்ஜின் ஃபுல்லாக சீஸ் ஆகிட்டு ஐயோ அது ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. ஏன்னா ரைட்டில் நாங்கள் அவ்வளோ தலைவி இங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து இன்ஜின் சீஸ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து டெல்லி போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் டெல்லி போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஷோரூமில் கொடுத்து இப்போ பைக் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளோ நாள் ஆகுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம பஞ்சாப்ல இருந்து கிளம்பிடலாம். அது இல்லாமல் பஞ்சாப் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸோ வீடியோ போட்டிருப்பேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே ஃபுட்டு செட் ஆகல, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஓகே நம்மளுக்கு தான் செட் ஆகல ஃபுட்டு, நம்ம தான் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு பார்த்தா எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுங்க. எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆகிட்டு எல்லாருக்குமே ஒரு ஒருத்தர் பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சிங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே ஃபுட்டுலாம் எல்லாமே ரொட்டி சப்பாத்தி அப்படிதாங்க போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஃபுட்டு, இவ்வளோ தான் ஒயிட் ரைஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ ஒயிட் ரைஸ் எவ்வளோ தெரியுமா, 250 ரூபா பில்லு போடுறாங்க. ஒயிட் ரைஸ் மட்டுமே 250 ரூபா. அது நம்ம தனியாக வந்து குழம்பு வாங்கணுன்னா அதுக்கு ஒரு 300 ரூபா போடுறானுங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க இந்த பஞ்சாப்லாம்.
ஸோ நம்ம க்ரீன் கிட்டோ அவர் கூட தான் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க எங்கே நம்ம என்ஆர்எஃப் ப்ரோ என்ஆர்எஃப்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ஆர்எஃப் கூட வந்து டிராவல் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே டெல்லியில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியாமாச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரைடு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் போச்சு. என்னால் வந்து அவங்க ரைடு வந்து ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் நான் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம க்ரீன் கிட்ட வந்திருந்தாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரீன் கிட்ட கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவரோட பைக்கையும் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியதான் இருந்துச்சு. அவருக்கு வந்து டெல்லியில் வந்து பிளேசஸ்லாம் தெரியாது. ஸோ நான் கூட்டிகிட்டு போயிட்டு டெல்லியில் வந்து அவரோட பைக்கை ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்ரீன் கிட்ட கூட தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ஆர்எஃப் கூட வந்து ட்ராவல் பண்ண முடியல. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக வந்து இங்கே பஞ்சாப்ல வந்து கிளம்பி நம்ம வந்து கண்டிப்பாக என்ஆர்எஃப் கூட போய் சேர்ந்துருவோம். எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸும் வரும், நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ உங்கள் லவன் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்கள் பிளஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக எனக்கு வேணுங்க. ஏன்னா நான் அவ்வளோ லாங் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் உங்கள் லவன் சப்போர்ட்டையும் உங்கள் பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல் வாரியர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.